அப்படி எதற்காக இந்த டே இங்கே வச்சாங்கன்னா நீங்கள்லாம் இப்போ பிறந்திருக்க மாட்டீங்க. பல வருஷத்துக்கு முன்னால் போபாலில் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் விஷவாயு வந்து என்ன பண்ணுச்சு, அந்த ஊரில் வந்து எல்லாத்தையும் தாக்குச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3500 பேரை இறந்துருப்பாங்க. 3500 மேலே இறந்தாலுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த விஷவாயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போபாலுங்கிறது பெரிய ஊர், அந்த விஷவாயு தாக்கினதில் பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் இன்னுமே அதுலேருந்து வெளியில் வராமல் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வந்துட்டே இருக்குது, இன்னுமே அது பிரச்சனையாக இருக்குது. அந்த நாளில் இனிமேல் வந்து இந்த மாதிரி விஷவாயுவோ இந்த மாதிரி ஒரு நச்சு வாய்ந்த ஒரு பொருளோ தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே. ஸோ எதுக்காக அதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சார் சொன்னாங்க. ஸோ அது வந்து 1984 டிசம்பர் 2nd நைட் நடந்துச்சு. ஆக்சுவலி டிசம்பர் 3 அது மிட் நைட் அந்த டைமில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஸோ போபாலில் வந்து யூனியன் கார்பைட் கார்பரேஷன் அவங்களுடைய கம்பெனி தான், ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இன்செக்டிசைட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, பெஸ்டிசைட் அண்ட் இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறதுக்காக. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து சில கெமிக்கல்ஸ் அசாடஸ் கெமிக்கல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு கெமிக்கல்ஸ் வந்து என்னன்னா மெத்தில் ஐசோஃபைனைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பெஸ்டிசைடை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு கெமிக்கல் வந்து மெத்தில் ஐசோஃபைனைட். ஸோ அதை வந்து ஒரு டேங்கரில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹைலி பாய்சனஸ். ஸோ அது வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரெஷர் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணக்கூடாது, ஹாஃப் தான் ஃபில் பண்ணணும். மீதி ஹாஃப் ஃபுல்லில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நைட்ரஜன் கேஸ் நைட்ரஜன் இன்னர் கேஸ் சொல்லுவாங்க, அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுங்கிறது ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸஸ் வரும்போது தான் ஸோ அது நம்ம வந்து எப்படி வந்து அதை தடுக்கணும் அப்படின்னு தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் டே நம்ம பண்ண வேண்டியது ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்விரான்மெண்டில் பாதிக்கும். ஸோ அப்போ என்விரான்மெண்டில் பாதிச்சுன்னா திருப்பி அந்த என்விரான்மெண்ட் நம்மளே தான் பாதிக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதோ நம்ம என்விரான்மெண்ட் போடுறோம்னா ஸோ அது என்விரான்மெண்ட் பாதிக்குது. ஃபர்தர் அந்த என்விரான்மெண்ட் நம்மளே பாதிக்குது, ஏன்னா என்விரான்மெண்ட்ல இருந்து நம்ம ஏர் இன்ஹேல் பண்ணுறோம், என்விரான்மெண்ட் கூட வாட்டர் தான் நம்ம ட்ரிங்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்ம என்விரான்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி என்விரான்மெண்ட் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் நம்மளே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோம். ஸோ உண்மையாலுமே இந்த கார்பன் எமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் ஏன் மழை வராமல் இருக்குது, ஏன் நமக்கு இவ்வளோ நோய் வருது அப்படின்னா அதனால என்ன சொல்கிறாங்க, பயோ டெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா வேகமாக வளரக்கூடிய மரங்களை நடுங்கள், வேகமாக வளரக்கூடிய மரங்களை நீங்கள் நடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது கார்பன் டை ஆக்சைடை அதை எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி பியூர் ஆக்சிஜன் எங்கேயுமே இல்லை, எல்லாம் மூச்சு திணறல் எங்கெங்கேயும் ஒரு பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், மரங்களை நடணும். தயவு செய்து எதுக்கு அந்த மஞ்சப்பை கொடுக்குறோம்னா அந்த மஞ்சப்பையை பயன்படுத்துறதுக்கு வேண்டி, திருப்பி நீங்கள் அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வர வேண்டாம் சரியா. அந்த ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப மோசம், ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப மோசம். இப்போ சில பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணிடலாம், பட் நம்ம அதையும் நம்ம சரியாக பண்ணிக்கிறதுல. பட் நம்ம ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக்கை அறவே தவிர்க்கணும். அதுதான் அவர் சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் எங்கே போனாலும் கையை எடுத்துகிட்டு போங்க பொருள் வாங்குறதுக்கு. அது நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள் சந்ததிகள் எங்கள் காலம் முடிஞ்சுது, உங்கள் சந்ததிகள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ சிரமம், குழந்தை பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக்கால் உயிர்ந்து போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை அது விலங்குகளோ பறவைகளோ சாப்பிடுச்சு அப்படின்னா அது குடல் இறுகி செத்து போயிடும். அதே நிலம தான் நமக்கும், அதே நிலம தான் நமக்கும். நீங்கள் நிறைய பேர் அந்த ஒன்ஸ் யூஸ் பிளாஸ்டிக் ஏதாவது சிப்ஸ் வாங்கிட்டு வரீங்க, வாயில் கடிக்கிறீங்க, வாயில் கடிச்சிருக்கும் போது அந்த சின்ன பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இப்போ வந்துருச்சு நம்ம ரத்தத்திலே கலந்துருக்கு, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். எனது குடும்பம் நண்பர்கள் மற்றும் பலரும் பலரும்